உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பகுதியில் பள்ளி குழந்தைகள் செல்லும் சாலையில் கழிவுநீர் செல்வதால் நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் கழிவுநீர் செல்லும் கால்வாயை சீரமைத்து தரக்கோரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வார்டு உறுப்பினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியை சேர்ந்த திமுக வார்டு கிளை செயலாளர் கால்வாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பகுதியான மேரி சீல் பகுதியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளன இக்குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள பிரதான சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் செல்லும் குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பின் காரணமாக கடந்த சில நாட்களாக கழிவுநீர் சாலையிலேயே செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது அதேபோல் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமில்லாமல் அச்சாலை வழியாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் உதகை நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் மனு அளித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் உதகை நகராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் கால்வாயை சீரமைத்து கான்கிரீட் குழாய்கள் பதிக்க பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் குழாய்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இரண்டு மாதங்களாகியும் எவ்வித சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாததால் இன்று கழிவுநீர் முற்றிலும் சாலையில் சென்று கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் அப்பகுதியை சேர்ந்த திமுக வார்டு செயலாளர் ரமேஷ் கழிவுநீர் செல்லும் கால்வாயை தற்காலிகமாக சீரமைத்து பணியில் ஈடுபட்டார் இது தொடர்பாக அவர் கோருகையில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் வார்டு உறுப்பினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனால் தானாக முன்வந்து கால்வாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறினார் இந்நிலையில் கழிவுநீர் கால்வாயில் குழாய்கள் பதிக்க கடந்த இரு மாதங்களுக்கு முன்பே கட்டுமான பொருட்கள் இப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் ஆனால் இதுவரை எவ்வித பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என நகராட்சி நிர்வாகம் விரைந்து சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார்